பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க थैंक यू அனைவருக்கும் வணக்கம் நான் சந்தானம் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்ஐசி சம்மந்தம் அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா அது வந்து எந்த அளவு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத உண்மையிலேயே நமக்கு வந்து முதலீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது உண்மையிலே அதுக்கு லாபகரமாக இருக்கா இல்லையா அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து மாற்று என்ன என்ன செஞ்சால் நம்ம வந்து அந்த ரிஸ்கை கவர் பண்ணலாம் அதே மாதிரி நமக்கு வந்து திரும்ப அந்த முதலீட்டை பெறும் பொழுது சரிங்களா நமக்கு நஷ்டம் எதுவும் வராமல் இருக்கணும் அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் லைஃப் இன்சூரன்ஸும் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போது எதுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு நான் வருஷம் வருஷம் ப்ரீமியம் கட்டுறேன் ஸோ அந்த பாலிசி பீரியடுக்குள்ளே நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா அப்போது எனக்கு வந்து என்னோட குடும்பத்துக்கு பணம் ஒன்று தேவை இல்லையா அதுக்காக நான் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் சரி ஒருவேளை அந்த பாலிசி பீரியடுக்குள்ளே இறந்து போகலை அப்படின்னா அப்போது இதுவரைக்கும் கட்டின பணமெல்லாம் எனக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா அது முதலீடு மாதிரி நமக்கு ஒரு திரும்ப வரணும் சரிங்களா அந்த ரெண்டு பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல என் அந்த பாலிசி பீரியடில் இறந்தாலோ அல்லது இறக்காமல் அந்த பாலிசி பீரியடு ஃபுல்லாக உயிரோடு இருந்தாலோ பாலிசி எண்டில் நான் கொடுத்த காசெல்லாம் வேஸ்ட்டாக போகாமல் எனக்கு ஒரு அமௌண்ட்டாக மொத்த சேமிப்பாக திரும்ப வரணும் அப்படிங்கிறது தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸோட கான்செப்ட் சரிங்களா அதுக்கப்புறமே நான் பார்த்தீங்கன்னா வேறு என்ன நமக்கு இருக்குது அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு இருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ப்ரீமியம் பே பண்ணுவோம் சரிங்களா ஆனால் லைஃப் இன்சூரன்ஸில் வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து பே பண்ணிகிட்டே வருவேன் சரிங்களா அந்த வருஷத்துக்குள்ளே சரியாக பே பண்ணிவிட்டு அந்த வருஷத்தில் இறந்து போனால் எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க ஒருவேளை நான் வந்து இறக்கவே இல்லை அப்படின்னா நான் அந்த வருஷம் கட்டின பணம் எனக்கு திரும்ப வரவே வராது அது ஃபுல்லாகவே எனக்கு செலவு இதுதான் வந்து எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இப்போது லைஃப் இன்சூரன்ஸில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அங்கே ரெண்டு ரிஸ்க்கு கவர் ஆகுது ஒன்று நான் இறந்து போனாலும் பணம் வரணும் ஒருவேளை இறந்து போகிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மொராலிட்டி ரேட் ரொம்ப கம்மி தான் சரிங்களா 1000 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு 10 பேர் தான் இறந்து போவாங்க பாக்கி 990 பேர் வந்து இறந்து போகிறதெல்லாம் கிடையாது திரும்ப அந்த முதலீட்டை வாங்கணும் நமக்கு பாலிசி பீரியடில் அப்போ வந்து எனக்கு மிகப்பெரிய லாஸ் இருக்குது சரிங்களா நான் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணணும் ஆனால் அதை நான் திரும்ப வாங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட்டாக இருக்குது இதுதான் வந்து லைஃப் இன்சூரன்ஸில் உள்ள ரிஸ்க்கு சரி இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேர்ம் இன்சூரன்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டேர்ம் இன்சூரன்ஸில் நான் பே பண்ணுறதெல்லாம் செலவு தான் சரிங்களா எனக்கு திரும்ப வரப்போகிறது கிடையாது நான் வந்து அந்த தடவை வந்து பே பண்ணிட்டேன் அப்படின்னாவே அந்த வருஷம் இறந்தால் தான் எனக்கு பெனிஃபிட்டு இல்லாட்டி கிடையாது உங்களுக்கு ஆனால் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் இப்போ லைஃப் இன்சூரன்ஸில் நான் உதாரணத்துக்கு நான் வந்து 80,000 கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா ஆனால் இதில் வந்து அதே ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்கு சரிங்களா அதே ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்கு நான் 5000 கட்டினா போதும் ஆனால் என்னது டேர்ம் இன்சூரன்ஸில் பணம் எதுவும் திரும்ப வராது இறந்தால் தான் உண்டு லைஃப் இன்சூரன்ஸில் இறந்தால் பணம் வரும் அப்படி இறக்காமல் பாலிசி பீரியட் முழுதும் இருந்தாலும் சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் ஒரு சேவிங்ஸ் மாதிரி எனக்கு கிடைக்கும் ஆனால் அப்படி கிடைக்கிற சேவிங்ஸ் பார்த்தீங்களா அது வந்து பெரிய பணனாக இருக்கலை ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ எனக்கு என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னா எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டும் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டும் ஆனால் லைஃப் இன்சூரன்ஸில் நான் திரும்ப பெறும் பொழுது கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு அதிகமாக கிடைக்கணும் சரிங்களா அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் மூலமாக பார்ப்போம் நல்லா கவனிச்சுக்கோங்க இதில் டேர்ம் இன்சூரன்ஸும் கவர் ஆகும் சரிங்களா நம்ம முதலீடு பண்ணுறதும் திரும்ப வரும் பொழுது என்ன ஆனால் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறது கிடையாது முதலீடு திரும்ப வரும் பொழுது என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அளவுக்கு அதிகமாக லைஃப் இன்சூரன்ஸோட கம்பேர் பண்ணி தான் நம்ம இப்போ ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் பார்ப்போம் லைஃப் இன்சூரன்ஸை விட இது எவ்வளவுக்கு அளவுக்கு அதிகமாக நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அதே சமயத்தில் இறந்தாலும் கவர் பண்ணக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ப்ரெசன்டேஷன் மூலமாக பார்ப்போம் வாங்க இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தொடர்ந்து என்னால் நிறைய வீடியோவும் ப்ரெசன்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்ஐசி பார்ப்போம், சரிங்களா? நான் எடுத்துக்கிட்ட கம்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட பாலிசி வந்து ஜீவன் ஆனந்த் அப்படிங்கிற பாலிசி. ஏன் இந்த பாலிசியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போது லைஃப் இன்சூரன்ஸில் ரொம்ப பெனிஃபிட்டாக உள்ள அதிக பெனிஃபிட் உள்ள ஒரே பாலிசி வந்து இந்த ஜீவன் ஆனந்த் தான். ஸோ இதுதான் வந்து அதிகமான பெனிஃபிட்டை நம்ம கொடுக்குது. ஸோ கம்பேருக்கு நான் இதை அதனால் இதை நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்போ இந்த பாலிசி வந்து ஜீவன் ஆனந்த். இப்போ வயசு பார்த்தீங்கன்னா 30, அதாவது 30 வயசில் ஒருத்தர் வந்து இந்த பிரீமியத்தை வந்து இந்த இன்சூரன்ஸை எடுக்கிறாரு. இப்போ என்னென்னா 15 வருஷத்துக்கு எடுக்கிறாரு, சரிங்களா? இப்போ அவர் எவ்வளோ பிரீமியம் கட்டணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வருஷம் வந்து 82,347, இதெல்லாம் வருஷத்துக்கு இயர்லி பிரீமியம் அப்படிங்கிறது வச்சுக்கிறேன். ஏன்னா கம்பேரேட்டிவ்க்கு அதான் கன்வீனியன்ட்டாக இருக்கும். மாச பிரீமியம் இருக்கும், குவார்ட்டர்லி இருக்கும். இது வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுற, வருஷம் ஆரம்பத்தில் கட்டுற பிரீமியத்தெல்லாம் 82,000 கட்டணும். ஸோ அடுத்த வருஷம் 2வது வருஷம் 78,801 கட்டணும். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இவர் 15 வருஷத்துக்கு கட்டணும். ஒவ்வொரு வருஷத்துக்கு இவர் கட்டக்கூடிய பிரீமியம் எவ்வளவு? 78,801, சரிங்களா? இப்போ பாலிசி பீரியடு முடிஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 15,09,000. இது வந்து போனஸ் எல்லாம் சேர்த்து தான், சரிங்களா? போனஸு எல்லாம் சேர்த்து தான் இந்த அமௌண்ட் வரும். ஸோ என்ன பண்ணுற அப்படின்னா, 15 வருஷம் நான் வந்து 78,000 கட்டிட்டு வந்தேன் அப்படின்னா, அந்த பாலிசி முடிவில் நான் 15,90,000 எனக்கு கிடைக்கும், சரிங்களா? கையில் வாங்குறது நான். ஒருவேளை இது இந்த பீரியட் பாலிசி பீரியடுக்குள்ள நான் இறந்துட்டேன் அப்படின்னா, அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த 22,50,000 ஃபுல் அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க, சரிங்களா? இதுதான் இறந்தால் 22,50,000. இறக்காமல் நான் இந்த 15 வருஷமும் கட்டிட்டு வந்தேன் அப்படின்னா, அப்போ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, பாலிசி முடிஞ்சதுக்கு அப்புறமேடா 15,90,000 எனக்கு கிடைக்கும், சரிங்களா? இப்போ 16வது வருஷத்துலேருந்து என்ன நடக்கும்னா, இப்போ பிரீமியம்லாம் இந்த இதில் கட்டலாம் தேவையில்லை, சரிங்களா? அதுக்கப்புறமேடாவும் இந்த பாலிசி வந்து அளவில் தான் இருக்கும். நான் வந்து 15 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் எப்போ இறந்து போகிறேனோ, சரிங்களா? இந்த 15 வருஷத்துக்கு இதுக்கு பிரீமியம் கட்ட தேவையில்லை. இறந்து போயிட்டேன் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னுடைய நான் நாமினியாக யாரை போட்டிருக்கோனோ அவங்களுக்கு 10,00,000 கிடைக்கும், சரிங்களா? இதுதான் இந்த பாலிசியோட இது. இதில் இதனுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, நான் 15 இறந்து போயிட்டேன், இந்த பாலிசி பீரியடுக்குள்ளே இறந்து போயிட்டேன்னா 22,50,000 இறக்காமல் உயிரோடு இருந்தேன் அப்படின்னா 15 வருஷம் எண்டில் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 15,90,000. அது இல்லாமல், சரிங்களா, அதுக்கப்புறம் பிரீமியம் கட்டாமல் இருந்தால் கூட நான் வந்து இறந்து போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய நாமினிக்கு அவங்களும் கட்டணும் அவசியம் இல்லை. எப்போ இறந்து போகிறேனோ அப்போ அடிஷ்னலாக எனக்கு 10,00,000 இந்த நாமினிக்கு கொடுத்துருவாங்க, சரிங்களா? இதுதான் இதனுடைய சாராம்சம், சரிங்களா? ஆனாலும் இதில் வந்து நமக்கு வந்து எவ்வளவு வந்து, அதாவது இது நான் அதிகமாக பெனிஃபிட்டில் இது எடுத்துக்கிறேன், இதுவே நமக்கு வந்து எவ்வளோ பெரிய நட்டத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அடுத்து நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து எனக்கு என்ன லைஃப் இன்சூரன்ஸ் விட்டுட்டேன் அப்படின்னா, அடுத்து எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போது டேர்ம் இன்சூரன்ஸில் நான் எவ்வளோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 25,00,000 தான் பிரீமியம், சரிங்களா? இந்த அதாவது இறந்து போனால் நான் 25,00,000 எனக்கு கிடைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸு. டேர்ம் இன்சூரன்ஸில் எவ்வளோன்னா, நான் வந்து 5,074 தான் ஒவ்வொரு வருஷமும் கட்டணும், சரிங்களா? இந்த 15 வருஷமும் எனக்கு ஒவ்வொரு வருஷமும் 5,074 கட்டணும். இந்த 5,074 கட்டணும் அப்படின்னா, இந்த வருஷத்துக்குள்ளே இறந்தால் தான் எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும், 25,00,000 கொடுப்பாங்க. நான் இந்த வருஷம் இறக்கலை அப்படின்னா எனக்கு கிடையாது, சரிங்களா? அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், நான் 5,074 கட்டணும். இதே மாதிரி தான் இது. ஸோ இந்த கட்டண பணம் எதுவும் நமக்கு திரும்ப வராது, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். இறந்தால் மட்டும்தான் இதில் பெனிஃபிட்டு எவ்வளோ கிடைக்கும், 25,00,000 கிடைக்கும். நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஜீவன் ஆனந்தத்தில், ஜீவன் ஆனந்தத்தில் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, இறந்து போனால் பாலிசி பீரியடில் இறந்து போனால் 22,50,000 கிடைக்குது. இந்த பிரீமியத்தில் மினிமம் வந்து 25,00,000 தான். அதனால இங்கே 25,00,000 கம்பேரிட்டிவ்க்கு நான் எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? இப்போது அந்த பாலிசி எடுத்தாலும் நமக்கு இறந்து போனால் அந்த அமௌண்ட்டு தான் கிடைக்குது, 22,50,000. நான் 5,074 ஒவ்வொரு வருஷம் கட்டிட்டு வந்து இதுக்குள்ளே இறந்து போனாலும் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 25,00,000 கிடைக்குது, சரிங்களா? இறந்து போயிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பெனிஃபிட், டேர்ம் இன்சூரன்ஸ் ஆனால் வருஷத்துக்கு 5,000, ஆனால் அங்கே எவ்வளோ கட்டுறேன் பாருங்க,
78,000 ஃபர்ஸ்டோஸ் 82,000 78,000 கட்டிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு என்னன்னா டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது என்னது நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக அப்படிதானே இருக்கு ரைட்டுங்களா. ஆனால் இது இறந்து போனாதான், உயிரோட இருந்தா சரிங்களா என்ன பண்றது அப்படின்னா, நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி உயிரோட இருந்தாலும் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்த இறந்து போயிட்டா எப்படியும் இந்த பணம் வந்துடும் சரிங்களா. பட் உயிரோட இருந்துகிட்டு இருந்தா நமக்கு அப்பயே நமக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்கணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் எவ்வளவு கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், 80 நான் எல்ஐசி எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு 82,000 ஃபர்ஸ்ட் வருஷம் கட்டணும் சரிங்களா. அந்த பணத்தை நான் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க போறது இல்லை, அதுக்கு பதிலாக என்ன பண்றேன், டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்துடுறேன். டேர்ம் இன்சூரன்ஸ்ல 5,074 ரூபாய் கட்டிடுறேன். பாக்கி என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கும், 77,273 ரூபாய் இருக்கும் கையில் இருக்கும் இல்லையா. எல்ஐசி கட்டாமல் இருக்கிறதா, லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருந்ததுனால அந்த 77,273 ரூபாய் நான் எதில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா, வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறதுல டெபாசிட் பண்ணுறேன். நான் இந்த விபிஎஃப் சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், விபிஎஃப்னா என்ன, யார் யாரெல்லாம் கட்டலாம், என்னென்ன பெனிஃபிட், எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு. ஸோ அதை பற்றின உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். இருந்தாலும் இதில் நான் சும்மா ஓரளவு சொல்கிறேன், டீட்டெயிலாக அதை சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த விபிஎஃப்ங்கிறது யார் பண்ணலாம் அப்படின்னா, சேலரி வாங்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதில் இந்த இதில் பண்ணலாம். இது வாலண்டரியாக கட்டுறது தான் சரிங்களா, கம்பல்சரிலாம் கிடையாது. நீங்கள் கட்டலாம் அல்லது பாதியில் கட்டிட்டு பாதி நிறுத்தலாம் சரிங்களா. இந்த வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நான் போட்டுடுறேன் ரைட்டுங்களா, 5,074 ரூபா எனக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டிட்டேன், பாக்கி என்கிட்ட 77,277 ரூபா இருக்கு, அதை கொண்டு போய் விபிஎஃப்ல போடுறேன். போட்டால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 8.5% இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 6,568 ரூபா அந்த வருஷம் கிடைக்கும். ரெண்டாவது வருஷம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நான் எடுத்திருந்தா கட்டியிருக்கணும் இல்லையா, 78,801. இப்போ அது கட்டாதனால அந்த பணம் என்கிட்ட இருக்கு 78,801. இதில் என்ன பண்ணுறேன், 5,074 ரூபா கட்டிடுறேன், பாக்கி உள்ளதை மறுபடியும் விபிஎஃப்ல போடுறேன் சரிங்களா. இப்போ என்ன நடக்கும், ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி 5,700 ரூபா கட்டிட்டு பாக்கி உள்ளது எல்லாத்தையும் இந்த விபிஎஃப்ல டெபாசிட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன் சரிங்களா. இப்போ இந்த பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா, நான் ரெண்டுக்கும் கவர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இறந்தா எனக்கு 25 லட்சம் ரூபா பணம் கிடைச்சிடும், ஒருவேளை இறக்காம பாலிசி பீரியடு வரைக்கும் நான் இருந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன பண்ணுறது, சேவிங்ஸு கிடைக்குது சரிங்களா. இதில் விபிஎஃப்ல டெபாசிட் பண்ணுறதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு 8.5% கிடைக்குது சரிங்களா. இப்போ ஒவ்வொரு வருஷமும் பாருங்கள், இப்போ பார்த்து இப்போ 3வது வருஷம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னா, பேலன்ஸ் வந்து 1,70,964 இருக்கும், 20,799 ரூபா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதே மாதிரி 15 வருஷமாக பண்ணிட்டு வரேன் சரிங்களா. 15 வருஷம் எண்டில் சரிங்களா எவ்வளோ எனக்கு கிடைக்குது அப்படின்னா, 22,70,472 ரூபா கிடைக்குது. இந்த இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எவ்வளோ அதுக்கு எவ்வளோ அப்படின்னா, இந்த அதே மாதிரி இந்த 15 வருஷமும் எனக்கு ரிஸ்க் கவர் ஆகிடுச்சு சரிங்களா. ஒருவேளை இறக்கலை, நான் இறக்காமல் இருந்ததுனால எனக்கு சேவிங்ஸ் வேணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, விபிஎஃப்ல அந்த கட்டிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாம் போடுறேன். போட்டால் எனக்கு எவ்வளோ, 22,70,472 ரூபா கிடைக்குது. ஆனால் இதையே இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்காமல் சரிங்களா, நான் விபிஎஃப்ல போடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லைஃப் இன்சூரன்ஸில் மட்டுமே போட்டிருந்தேன் அப்படின்னா, எனக்கு 15வது வருஷம் முடிவுனா என்ன பண்ணுறாங்க, 15,90,000 தான் கிடச்சிருக்கும் சரிங்களா. அந்த எல்ஐசி எடுத்து லைஃப் இன்சூரன்ஸ் கவர் பண்ணியிருந்தா, இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் கவர் பண்ணாமல் ஒருவேளை இறந்துட்டா எனக்கு 25 லட்சம் ரூபாய் கிடைக்குங்கிறதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து மிச்ச பணத்தை நான் வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டில் போட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 22,70,462 ரூபா கிடைக்குது. ஸோ நான் இந்த மெத்தடை அடாப்ட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அது பார்த்தீங்க அப்படின்னா, 680,000 ரூபா லாபம் எனக்கு சரிங்களா. ஆனால் இது இன்சூரன்ஸ், ஒருவேளை லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தேன் அப்படின்னா இந்த 680,000 எனக்கு நட்டமாக போயிடும், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் லாபமாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து இன்னொரு டவுட்டு ஒன்று வரும் சரிங்களா, என்ன அப்படின்னா, 15 வருஷம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம், முடிவில் இது ஓகே. ஆனால் ஜீவன் ஆனந்தில் மட்டுமே இன்னொரு பெனிஃபிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா, நம்ம இறந்து 15 வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எப்போ இறந்தாலும் பாலிசிதாரருக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கிடைக்கும் இல்லையா, அந்த பெனிஃபிட்டு இதில் கவர் ஆகுதா, அதை அந்த அதை தாண்டி இந்த பெனிஃபிட் கிடைக்குதா அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம இன்னொரு ஸ்லைடில் பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு 15வது முடிவில் டேர்ம் இன்சூரன்ஸு எடுத்திருந்து சரிங்களா, அதுக்கும் கட்டிட்டு பாக்கி உள்ள விபிஎஃப்லேயும் போட்டால் 22,70,472 தான் இருக்குது.
ஆனால் எல்ஐசியில் எவ்வளோ கிடச்சிருக்கும் எனக்கு இருந்திருந்தால் 15,90,000 கிடச்சிருக்கும். எனக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு லாபம், 680,462. சரிங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, 15 வருஷம் முடிஞ்சிருந்து நான் அந்த ஜீவனானந்த பாலிசி எடுத்திருந்தா பிரீமியம் கட்ட தேவையில்லை. சரிங்களா? இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, ஆனால் விபிஎஃப்ல எனக்கு 22,462 இருக்குல்ல, அந்த 15,90,000 நான் எடுத்துடுறேன். சரிங்களா? கையில் எடுத்துறேன். ஏன் கையில் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னா, அந்த 15 வருஷம் முடிவில் எல்ஐசியில் எனக்கு அவ்வளோதான் கிடைச்சிருக்கும். சரிங்களா? அதே அமௌண்ட்டு இங்கேயும் கிடைக்குதுன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். பாக்கி உள்ள அமௌண்ட் 680,692 விபிஎஃப்லேயே இருக்கு. 16 வருஷம், 17, 18, 19 வருஷத்தில் அதுக்கப்புறம் நான் விபிஎஃப் எதுவும் பே பண்ணலை. சரிங்களா? ஏன்னா ஒருவேளை 15 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, எல்ஐசியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அங்கேயும் நான் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருக்க மாட்டேன். சரிங்களா? அதனால இங்கே நான் விபிஎஃப்க்கு அப்படியே நிப்பாட்டிட்டேன். பேலன்ஸ் மட்டும்தான். இப்போ விபிஎஃப்ல இருந்தது 680,462 இருக்கும். சரிங்களா? நான் 15 வருஷத்துக்கு 8.5% இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்கேன். 16வது வருஷத்துலேருந்து 8% கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஆனால் 8.5 தான் கொடுப்பாங்க. ஒருவேளை குறைச்சிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக 8% எடுத்திருக்கேன் நான். சரிங்களா? கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா, 16வது வருஷம் 54,437 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 17வது வருஷம் 58,792 கிடைக்கும். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 30வது வருஷம் சரிங்களா, எவ்வளோ பேலன்ஸுக்கு, இந்த 680,462 டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? இந்த 15,000 எடுத்துட்டேன் இல்லையா? இப்போ என்னது, 30வது வருஷம் எண்டில் எனக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா, 21,58,540. சரிங்களா? இந்த பேலன்ஸ் தான் எனக்கு இருக்கும் அங்கே, என்னோட விபிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கும். 21,00,000, இந்த 680,000 போட்டிருந்தேன் அப்படின்னா, அதில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு 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 எனக்கு இங்கே எவ்வளோ வரும், 21,58,540 தான் இருக்கும். சரிங்களா? 30வது வருஷம். ஏன் 30வது வருஷம் நிப்பாட்டிட்டா அப்படின்னா, நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஏஜ் 60 வயசு, 30ல் ஆரம்பிச்சு 60ல் நம்ம முடிச்சுக்கிறோம். அதனால 60ல் ஒருவேளை இப்போ பார்த்தீங்கன்னா, ரிட்டையர் ஆகி முடிச்சு எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா, 21,58,540. சரிங்களா? ஆனா இந்த 60வது வயசுல நான் இறந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எல்ஐசி எவ்வளோ கொடுக்கும், 10,00,000 ரூபா தான் கொடுக்கும் எனக்கு. சரிங்களா? இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க, எல்ஐசி கொடுக்குற இந்த 10,00,000 ரூபா, ஆனா எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 21,58,540 கிடைக்குது. நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸையும் எடுத்திருந்து, சரிங்களா, நல்லா கவனிச்சுவாங்க, 15 வருஷம் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், 16 வருஷம் எந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணல. சரிங்களா? ஏன்னா அதுலயும் அப்படிதான், அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க, அந்த ஜீவனானந்தலையும் 15 வருஷத்துக்கு அப்புறமெல்லாம் ப்ரீமியம் கட்ட தேவையில்லை, அதனால நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ எனக்கு எவ்வளோ 10,00,000 ரூபா தான் கிடைக்குது. ஆனால் இங்கே நான் இந்த மெத்தட் அடாப்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ எக்ஸஸாக கிடைக்குது, 11,58,000 எனக்கு ஒட்டு மொத்தமாக இந்த இந்த நான் டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்திருந்து பேலன்ஸை விபிஎஃப்ல போட்டிருந்தா எனக்கு 11,58,000 அதிகமாக கிடைக்குது. ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் நான் ஜீவனானந்து மட்டுமே எடுத்திருந்தேன் அப்படின்னா, எனக்கு நட்டம் எவ்வளோது, 11,58,000 எனக்கு நட்டம் ஆகிடுது. இப்போ நம்ம சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 60 வயசுல ஓய்வு பெறாங்க. இதே எல்ஐசியில் போட்டிருந்தேன் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் எனக்கு, அந்த 60வது வருஷம் எண்டில் நான் உயிரோடு இருந்தேன், 30 வயசுல பாலிசி ஸ்டார்ட் பண்ணி 60வது வருஷம் எண்டில் இருந்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, பாலிசி 15வது வருஷம் முடிவில் எனக்கு 15,090,000 கிடைக்கும். அப்புறம் 60 வயசுல இறக்குறேன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டா கூட எனக்கு என்ன பண்ணும், என்னோட வாரிசாக இருக்க 10,00,000 ரூபா மொத்தம் எனக்கு 25,90,000 கிடைக்கும். ஆனால் அதுவே விபிஎஃப்ல என்ன பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மொத்தம் எவ்வளோ கிடைக்குது, 37,48,000 கிடைக்குது 60வது வருஷம் எண்டில். ஸோ எனக்கு மொத்தம் எவ்வளோ லாபம், 11,58,580,000 லாபம் எனக்கு. சரிங்களா? இது எதனால அப்படின்னா, விபிஎஃப்ல போட்டு டேர்ம் இன்சூரன்ஸும் எடுத்துக்கிட்டு விபிஎஃப்லையும் போட்டதுனால தான். சரிங்களா? இதை நான் அப்படியே இல்லாமல் இதுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் தான் ப்ரீமியம் கட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறேன், அதுக்கு எனக்கு பெருமளவில் நட்டம். சரிங்களா? இப்போ என்னன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் எவ்வளோ கட்டணுமோ அந்த அமௌண்ட்டை நான் ஒதுக்கி வச்சுக்கிட்டேன், ஒதுக்கி வச்சுட்டு டேர்ம் இன்சூரன்ஸும் எடுத்துக்கிட்டு என்னோட ரிஸ்க்கை கவர் பண்ணிக்கிட்டேன். இறந்துட்டா எனக்கு எவ்வளோ லைஃப் இன்சூரன்ஸில் ஜீவன ஆனந்தில் எவ்வளோ கவர் பண்ணணும் அதையும் இங்கே நான் கவர் பண்ணிக்கிட்டேன். அங்கே 22,50,000 ரூபா, இங்கே கூட 25,00,000 ரூபா. ஒருவேளை இறக்காம உயிரோடு இருந்தாலும் நான் கட்டின பணம் என்ன ஆகும், இன்சூரன்ஸில் எல்ஐசி எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ 11,58,000 நட்டம் ஆயிடுது. ஆனால் இதில் என்ன பண்ணுறேன், டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டிட்டு மிச்ச பணத்தை நான் இதில் விபிஎஃப்ல போடுறேன், விபிஎஃப்ல போட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 11,58,000. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கவர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிஸ்கையும் கவர் பண்ணிக்கலாம், டேர்ம் இன்சூரன்ஸ் கவர் பண்ணிக்கலாம், நம்மளுடைய சேமிப்பு இல்லையே
டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டுனதெல்லாம் வீணாக போயிடுமே, டேர்ம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம், லைஃப் இன்சூரன்ஸ் போகிறத தவிர்த்துட்டு இதுலையும் என்ன பண்ணலாம், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டே மிச்ச பணத்தை இபிஎஃப்ல கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகபட்ச லாபம் 1,158,000 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் யாருக்கு அப்ளிகபிள் ஆகுனா விபிஎஃப்ல போடுறவங்களுக்கு தான். விபிஎஃப் யார் போடலாம் அப்படின்னா, விபிஎஃப்ல சம்பளம் வாங்குறவங்க யார் வேணாலும், அங்க கவர்மெண்ட் இருக்கலாம், செபி கவர்மெண்டா இருக்கலாம், அல்லது பிரைவேட் செக்டரா இருக்கலாம், எங்க வேணாலும், ஆனா ஏதோ சம்பளம்னு வாங்கியிருக்கணும். சரிங்களா? அவங்க என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி இபிஎஃப்னு ஒண்ணு இருக்கு, அது பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டாலும் விபிஎஃப் நீங்க தாராளமா வாலண்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட்ங்கிறது தாராளமா கட்டலாம். இங்க இன்னொரு டவுட் வரும், எனக்கு 60 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமெல்லாம் ஃபுல் பணம் கொடுத்துருவானா அப்படின்னா கண்டிப்பா செக் போட்டு கொடுத்துருவான், ஒரு பணம் கூட எடுத்துக்க மாட்டான். சரிங்களா? இந்த பென்ஷன் ஃபண்டுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் போகவே போகாது. 60 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கோ, நீங்க ரிட்டையர் ஆகும் பொழுது எனக்கு அக்கௌண்ட்டை முடிச்சு கொடுங்க அப்படின்னா எல்லாமே செக்கா போட்டு கையில உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்துடும், 1 ரூபா கூட வேஸ்ட் ஆகாது. சரிங்களா? இதுல சோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து சேலரி பீப்புளுக்கு தான் இந்த இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு. அதாவது நான் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணணுங்கிறதுக்கு தான் இது. நிறைய பேர் சொல்கிறாங்க லைஃப் இன்சூரன்ஸை விட டேர்ம் இன்சூரன்ஸ் பெஸ்ட்டுன்ட்டு, ஆனால் ஒரு ஆத்தன்டிகேட்டட் வேணும் இல்லையா, எதனால எதனால பெனிஃபிட்னு நான் சொல்லணும். அதே சமயத்தில் மாற்று வழிகள் என்ன, அந்த வழிகளில் போகணும் நமக்கு. சரிங்களா? எல்ஐசியே எடுத்திருந்தேன் அப்படின்னா சேவிங்ஸே எனக்கு கிடைக்கணும், அதே சமயம் ரிஸ்க்கும் நான் கவர் பண்ணிக்கணும், இறந்து போனால் எனக்கு பணமும் கிடைக்கணும், எனக்கு சேவ் உயிரோட இருந்தா என்ன பண்ணணும், எல்ஐசி எவ்வளவு கிடைச்சதோ அதை விட அதிகமான அமௌண்ட் எனக்கு கிடைக்கும், அப்பதான் எனக்கு போட்ட பணம் வந்து அதிகமா கிடைக்கும். இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 8.5% அதிகமா கொடுக்குறாங்க. சோ இன்ஃபிளேஷனை விட அதிகமா தான் கவர் ஆகுது இது உங்களுக்கு. அதனால வந்து பயப்படலாம் தேவையில்லை உங்களுக்கு. விபிஎஃப் சம்மந்தமாக ஆல்ரெடி நம்ம ஒன்று போட்டிருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இருந்தாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த விபிஎஃப் லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.